ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்சி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை அலாரம் சவுண்டு ஏதாவது நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த அலாரம் சவுண்டு வரும் பொழுதோ உங்கள் மொபைலில் இருக்கிற கேமரா வந்து ஃப்ளாஷ் ஆகணும், இல்லைனா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் ஆகணும். இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்சஸபிலிட்டின்னு இருக்கும், அக்சஸபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் இல்லை அலாரம் ஏதாவது செட் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த டைம் வந்தோன்னா அலாரம் அடிக்கிறப்போ உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா வந்து ஃப்ளாஷ் ஆகணும், இல்லைன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் ஆகணும். கேமரா மட்டும் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு ஸ்க்ரீனும் ஃப்ளாஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கிங்க. இதில் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பாருங்கள் ஆல் ஆப்ஸ் ஆர் செலக்டட் ஆப்ஸ்ன்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஆப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் கொடுக்கும். இல்லை செலக்டட் ஆப்ஸ்னால் எந்த அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்தா உங்களுக்கு ஸ்கிரீன் ஃபிளாஷ் ஆகணும்ங்கறத இந்த அந்த அப்ளிகேஷன் நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கேமரா ஃபிளாஷ் நோட்டிபிகேஷனை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணிட்டு கீழ இருக்கிற ப்ரீவியூங்கறத கொடுத்து பாருங்க, உங்க கேமரா வந்து ஃபிளாஷ் ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நோட்டிபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி ஃபிளாஷ் லைட் வரும். ஸ்கிரீன் ஃபிளாஷ் நோட்டிபிகேஷன் வேணும்னா அதை எனேபிள் பண்ணிட்டு ஆல் ஆப்ஸோ செலக்டட் ஆப்ஸோ கொடுத்துட்டு அதற்கு ப்ரீவியூ கொடுங்க. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக கலர் வித்தியாசமாக மாறும். ஆல் ஆப்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், அந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணி எந்த மாதிரி கலரில் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறதே இந்த கலரை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு ப்ரீவியூன்னு கொடுக்குறேன் பாருங்கள், அந்த கலரில் உங்களுக்கு ஃப்ளாஷ் வரும். நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இந்த கலரில் நீங்கள் மாறிக்கும். ஓகேங்களா, இது வேணும்னா இங்கே செட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லோ தான் வேணும் அப்படின்னாலும் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச், சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.